வணக்கம் மாணவர்களே, இன்றைய பாடம் கணிதம் ஆண்டு 3. நான் ஆசிரியர் திருமதி நந்தினி. இன்று மாணவர்கள் மணி நிமிடத்தில் சேர்க்கவிருக்கிறீர்கள். சரியா மாணவர்களே, வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம். மாணவர்களே, இன்று நீங்கள் நிமிடம் வினாடி அல்லது மணி நிமிடம் அதை வந்து ஒரே நேரத்தில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க அதை எவ்வாறு சேர்க்கறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ஆமை ஓட்டத்தை காட்டுகிறது, சரிங்களா? இது உங்க பாடநூல்ல பக்கம் 45. இதுல பாத்தீங்கன்னா ஆமை ஓட்டம், 4 ஆமைகள் ஓடுகின்றன. நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஆமை இதுதான், சரிங்களா? முதல் இடத்துல ஓடிய ஆமை இதுதான், 1 நிமிடம் 7 வினாடி எடுத்துக்கிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலையில் 1 நிமிடம் 15 வினாடி எடுத்துக்கிச்சு. மூன்றாவது இடத்தில் உள்ள ஆமை 1 நிமிடம் 20 வினாடி எடுத்துக்கொண்டது. இறுதியாக வர ஆமை வந்து 1 நிமிடம் 32 வினாடி எடுத்துக்கொண்டது. இப்ப இங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க, முதலில் ஓடிய 3 ஆமைகளின் நேர அளவை கணக்கிடுக. ஆகவே நீங்க இந்த 3 ஆமை, 1, 2, 3, இந்த 3 ஆமைகளின் நேர அளவை நீங்கள் கணக்கிடணும். அப்ப நீங்க முதல் என்ன செய்யணும்னா, முதல் 2 நேரத்தை கூட்ட வேண்டும். அதாவது 1 நிமிடம் 7 வினாடியும் 1 நிமிடம் 15 வினாடியும் கூட்டணும். கிடைக்கிற விடையிலிருந்து அடுத்தது 3வது ஆமை இருக்கு இல்லையா, 1 நிமிடம் 20 வினாடி அதை கூட்டணும். கூட்டினீங்கன்னா 3 நிமிடம் 42 வினாடி, சரியா? அடுத்தது இங்க வந்து 3 கால அளவை கொடுத்துருக்காங்க, அதை கூட்ட சொல்றாங்க. 3 கால அளவை கொடுத்து கூட்ட சொல்றாங்க, நீங்க கூட்டி இங்க விடை போட வேண்டியதான். மாணவர்களே, இங்க ஆசிரியர் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் வலியுறுத்தவிருக்கிறேன். ஓகே, அது வந்து உங்களுடைய பாடநூலில் பக்கம் 46 இருக்கு. ஓகே, இங்க என்னன்னா, அட்டவணை ஒவ்வொரு குழுவினரும் இடுப்பணியை செய்து முடிக்க, இடுப்பணி மீன்ஸ் அசைன்மெண்ட், ஓகே, டீச்சர் கொடுக்குற அந்த வேலை, ஓகே, இடுப்பணியை செய்து முடித்த நேரத்தை காட்டுகிறது. ஓகே, மொத்தம் 4 குழுக்களும் எடுத்துக்கொண்ட நேரம் தான் இங்க காட்டுறாங்க. ஓகே, இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, குழு 1, குழு 2, குழு 3 எடுத்துக்கொண்ட மொத்த நேரம் என்ன? சரி, அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, இங்க எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க, ஒரே நேரத்துல கூட்டிட்டாங்க. ஒரே நேரத்துல கூட மாணவர்கள் கூட்டலாம், பிரச்சனையே இல்லை. சோ ஒரே நேரத்துல கூட்டி போடுறப்ப 11 நிமிடம் 96 வினாடி கிடைக்குது. ஓகே, இந்த இடத்தில் மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முதலில் தெரிய வேண்டும் 1 நிமிடம் 80 வினாடி, சரிங்களா? 1 நிமிடம் 80 வினாடி. ஆனா இங்க வினாடி பாத்தீங்கன்னா 60க்கு மேல போயிடுச்சு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த 96 60 கழிச்சு இந்த இடத்துல நிமிடத்துல 1 சேர்த்துக்கணும், சரிங்களா? மீண்டும் சொல்றேன், 1 நிமிடம் 80 60 வினாடி. ஆனா இங்க 60க்கு மேல போய் 96 ஆனதுனால நீங்க இந்த இடத்துல 60 கழிச்சு இந்த இடத்தில் 1 சேர்த்துக்கணும். சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 நிமிடம் 36 வினாடி என்று கிடைக்கும். சரியா பிள்ளைகள், நீங்க வந்து உங்களுடைய பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். சரி, நீங்க இப்ப என்ன செய்யுங்க, உங்களுடைய கணித நடவடிக்கை நூல் பக்கம் 102 பாருங்க. அதுல ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க, சரிங்களா? மாணவர்கள் ஓடிய அந்த நேரம், மெது ஓட்டம் ஓடியிருக்காங்க, அதனுடைய கால அளவு கொடுத்திருக்காங்க. 4 மாணவர்கள், குமார், முரளி, கதிரவன், குணாலன். சோ ஒவ்வொரு மாணவர்களும் எடுத்துக்கொண்ட நேரத்தை வந்து அட்டவணையில் அங்க கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன கேக்குறாங்க, முதல் கேள்வி பார்ப்போம். முதல் கேள்வியில குமார், முரளி, கதிரவர் இவர்கள் மூவரும் ஓடிய மொத்த கால அளவு. அப்ப நீங்க என்ன செய்யணும், முதலில் குமாரும் முரளியும் ஓடிய கால அளவுடன் கூட்டணும். கூட்டினீங்கன்னா 8 கூட்டல் 5 13, 2 கூட்டல் 1 3, 3 கூட்டல் 1 4, இது 2 கூட்டினீங்கன்னா 2. இந்த 2 மணி 43 நிமிடத்துடன் கதிரவன் ஓடிய கால அளவு, அதாவது 1 மணி 25 நிமிடத்துடன் கூட்ட வேண்டும், சரிங்களா? கூட்டினீங்கன்னா 8
ஆறு மூன்று. இந்த இடத்துல கவனிங்க, நிமிடம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நிமிடம் நான் முன்பே கூறியது போல ஒரு நிமிடம் என்பது 60 வினாடி, அதே போல ஒரு மணி என்பதும் 60 நிமிடம். சரிங்களா, இது முன்கூட்டியே டீச்சர் வந்து உங்களுக்கு விளக்கி இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், ஒரு மணி என்பது 60 நிமிடம். அப்படி அந்த 60க்கு மேல போச்சுன்னா நீங்க கழிச்சு ஆகணும். சரிங்களா, அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு மணி என்பது 60 நிமிடம், இங்க 68 ஆனனால நீங்க என்ன செய்யணும், 60 கழிச்சு இந்த இடத்துல 1 கூட்டணும். இந்த நிமிடத்துல கழிக்கணும், மணியில கூட்டணும். சரிங்களா, கூட்டினீங்களா என்ன கிடைக்கும், 8 கழிச்சா 8, 6 கழித்தல் 6 சுழியம். இந்த இடத்துல கூட்டுவீங்க, 3 கூட்ட 1 4, ஆகவே 4 மணி 8 நிமிடம். சரியா, இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா குமார், கதிரவன், குணாலன் கேட்டிருக்காங்க. அப்ப குமாரும் கதிரவனும் கூட்டுனீங்கன்னா 5 கூட்டல் 5 10, 2 1 1 கூட்டுனீங்கன்னா 4, இந்த இரண்டுத்தையும் மணியில 2 கூட்டுனீங்கன்னா 2. இந்த 2 மணி 40 நிமிடத்துடன் குணாலனுடைய கால அளவு பாத்தீங்கன்னா 1 மணி 27 நிமிடம், அதை நீங்க கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 3 மணி 67 நிமிடம் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா நிமிடத்துல பாருங்க, 1 மணி 60 நிமிடம் தானே, ஆனா இங்க 67 இருக்கு. நீங்க என்ன செய்யணும், 60 கழிச்சு இந்த இடத்துல 1 கூட்டுவீங்க. கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 4 மணி 7 நிமிடம் என்று கிடைக்கும். பாருங்க, 7 கழித்தல் சுழியம் 7, இது வந்து சுழிய, இந்த இடத்துல நீங்க கூட்டணும். ஆகவே 4 மணி 7 நிமிடம். மூன்றாவது கேள்வி, குமார், முரளி, குணாலன் இவங்க மூவரையும் கேக்குறாங்க. கேட்டீங்கன்னாங்க என்ன கிடைக்கும், குமாரும் முரளியும் முத கூட்டிக்கிங்க, 8 கூட்டல் 5 13. அடுத்தது இந்த இடத்த எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும், மணியை கூட்டினீங்கன்னா 2 கிடைக்கும். ஆகவே 2 மணி 43 நிமிடத்துடன் குணாலனுடைய கால அளவு 1 மணி 27 நிமிடத்தை கூட்டணும். சரி, கூட்டினீங்கன்னா 3 கூட்டல் 7 10. அடுத்தது இதெல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 7, மணியை கூட்டினீங்கன்னா 3. இங்கேயும் பாருங்க, 3 மணி 70 நிமிடம் இருக்கு. 1 மணி என்பது 60 நிமிடம் ஆச்சு, ஆனா இங்க 70 நிமிடம் இருக்கு. 60க்கு மேல இருந்தாலே நீங்க கழிச்சிடணும். ஆகவே என்ன செய்யணும், 60 இங்க கழிப்பீங்க, நிமிடத்துல 60 கழிப்பீங்க, மணியில 1 சேர்த்துக்குவீங்க. சரிங்களா, அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விடை 4 மணி 10 நிமிடம் என்று கிடைக்கும். நான்காவது கேள்வி போலாம். நான்காவது கேள்வியில முரளி, கதிரவன், குணாலன் கேட்டிருக்காங்க. ஆகவே முதல் 2 பேருடைய கால அளவை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 2 மணி 53 நிமிடம் கிடைக்கும். அந்த 2 மணி 53 நிமிடத்துடன் குணாலனுடைய கால அளவு 1 மணி 27 நிமிடத்தை கூட்டணும். கூட்டினீங்கன்னா 3 மணி 80 நிமிடம் என்று கிடைக்கும். இங்க நீங்க பாருங்க, 60க்கு மேல போச்சா இல்லையா நிமிடம். ஆகவே என்ன செய்யணும், 60 கழிச்சு 1 மணியில கூட்டணும். கூட்டினீங்களா உங்களுக்கு விட என்ன கிடைக்கும், 4 மணி 20 நிமிடம். சரியா, அடுத்தது மாணவர்களே, இது வந்து உயர்நிலை சிந்தனை கேள்வி. முரளி, கதிரவன், குணாலன் மூவரும் 3 நிமிடம் விரைவாக ஓடி முடித்திருந்தால், விரைவாக ஓடி முடித்திருந்தால் அவர்களின் மொத்த நேரம் என்ன. அப்ப நீங்க மறுபடியும் அந்த அட்டவணையை பாருங்க, விரைவாக ஓடி முடிச்சிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, கன்சிடர் அவங்க வந்து சீக்கிரமா வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தை விட இன்னும் முன்கூட்டியா வந்துட்டாங்கன்னு அர்த்தம். எப்படி எவ்வாறு முன்கூட்டி வந்துட்டாங்கன்னா 3 நிமிஷம் முன்கூட்டியே வந்துட்டாங்க. ஸோ நீங்க என்ன செய்யணும், அந்த 3 பேர்த்தோட கால அளவுல 3 நிமிடத்தை கழிச்சுக்கணும். சரிங்களா, இப்ப முரளில 1 மணி 20
8 நிமிடத்துல 3 நிமிடத்தை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1:25 நிமிடம் கிடைக்கும். கதிரவன் கிட்ட இருந்து 3 நிமிஷம் கழிச்சீங்கன்னா 1:22 நிமிடம் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நான் முதல் கூட்டினீங்கன்னா 2:47 நிமிடம். அந்த விடையுடன் குணாளனுடைய 3 நிமிடத்தை கழிச்சா 1:24 நிமிடம் இல்லையா. ஸோ இது மூணுத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 3:71 நிமிடம். நீங்க பாத்தீங்கன்னா விடை 71 நிமிடத்துல இருக்க கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், 60 கழித்து மின்னுக்கு 1 கூட்டிக்கணும். ஆகவே விடை 4:11 நிமிடம். இங்க நீங்க கழிப்பீங்க, மணியில நீங்க கூட்டுவீங்க. பிள்ளைகள் இது எவ்வாறு கழிச்சதுன்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது முரளி, கதிரவன், குணாளன் இந்த 3 மாணவர்களின் கால அளவு இருக்கு இல்லையா, அவங்க ஓடி வந்த கால அளவோட நீங்க ஒவ்வொரு மாணவர்களுடைய 3 நிமிஷத்தை கழிச்சுக்குங்க சரிங்களா. கழிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விடை கிடைக்கும், 1:25 நிமிடம், 1:22 நிமிடம், 1:24 நிமிடம். ஆகவே இந்த 3 நீங்க கூட்ட வேண்டியதுதான். ஆகவே அந்த மாதிரி 3 நிமிஷத்துக்கு முன்னுக்கே அவங்க 3 வந்திருந்தாங்கன்னா அவர்கள் மொத்தம் எடுத்துக்கொண்ட கால அளவு 4:11 நிமிடமாக இருக்கும். சரியா மாணவர்களே, சோ அவ்வளவுதான் இன்றைக்கான பாடம். மணி நிமிடம் அல்லது நிமிடம் வினாடியில் ஒரே நேரத்துல வந்து சேர்க்கிறதா தான் நீங்கள் இவ்வாறுதான் செய்ய வேண்டும் சரியா. நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கிறேன்.